Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து வாழைத்தண்டு பயன்படுத்தி ஒரு கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வாழைத்தண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்கிற சின்ன சின்ன பித்தப்பையில இருக்கிற கற்கள்லாம் கரைக்கக்கூடிய தன்மை இருக்கு. இதுல நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால நம்ம வீக்லி ஒன்ஸ் எடுத்துட்டோமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த வாழைத்தண்டை எப்படி கட் பண்ணலான்ட்டு நம்ம வாழைக்காய் கட் பண்ணுற மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைஸாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லைஸ் பண்ணிட்டுமே இந்த நடுவில் பாருங்க இந்த நார் இருக்கு. இந்த நாரை வந்து நம்ம கையால் சுற்றி எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்படி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோமே நம்ம கட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ரவுண்ட் ஸ்லைஸ் பண்ணால் நடுவு மத்தியில் அந்த நார் வந்துடும். இப்போ நான் அந்த மாதிரி கட் பண்ணி பொடி பொடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இது லெமன் கலந்த நீரில் போட்டோம்னா கருக்காது இருக்கும். இதை பயன்படுத்தி இப்போ எப்படி ஒரு கூட்டு பண்ணலாம், ஒரு 2 மினிட்ஸில் இந்த கூட்டு ரெடி பண்ணிடலாம் எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம குக்கர் எடுத்திருக்கோம். குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு சிறுபருப்புன்னு சொல்கிற பாசிப்பருப்பு, அதாவது கொஞ்சம் போட்டால் போதுங்க, ஏன்னா இது திக்கனிங் ஏஜென்ட்டுக்காக தான் இது போடுறோம். இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு. இப்போ நம்ம கட் பண்ணி பொடியாக நறுக்கிற வாழைத்தண்டு, அடுத்தது ஒரு தக்காளி, ஒரு பூ, ஒரு 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப. இப்போ இதையும் இதில் போட்டுடலாம். இப்போ நமக்கு மஞ்சள் பொடி, இப்போ இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி. இப்போ இதை எல்லாமே நம்ம ஒரு 3 விசில் விட்டோமே போதுங்க, நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு சீரக தாளிப்பு போட்டால் போதும். இப்போ நம்ம வந்து விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 3 விசிலுக்கு அப்புறம் வாழைத்தண்டு பாசிப்பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒன்லி சீரகமும் பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்தா போதுங்க. இந்த சீரகம் கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் எதுவுமே போடக்கூடாது. பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு போடணும், சீரகம் தான் போட்டு தாளிக்கணும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், சால்ட்டு போட்டு ஒரு கொதி வந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால நம்ம டக்குன்னு எடுத்துடலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள் எல்லா பக்கமும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த டிஷ் வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்கும். சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இது ஒரு 2 விசில்லையே இந்த பாசிப்பருப்பு போட்டு நமக்கு ரெடியாகிடும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மேற்கொண்டு வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்.